அனைவருக்கும் வணக்கம். ஏழாம் வகுப்பினுடைய சமூக அறிவியல் வகுப்பில் உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நாம ஏழாம் கிளாஸினுடைய மூன்றாவது பாடம் படிக்கிறோம் இல்லையா? இது எதிர்த்து நிற்றல்களும் முதல் விடுதலை போரும் என்ற ஒரு பகுதியை நாம படிக்கிறோம். முதல்ல ஒரு கிளாஸ் பார்த்தோம், இரண்டாவது வகுப்பு. முதல் வகுப்புல என்ன பார்த்தோம்? ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியில் நம்ம நாட்டில் துன்புறுத்தப்பட்ட மக்கள் பிரிவினர்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? யாரெல்லாம்? விவசாயிகள், நெசவாளர்கள், பழங்குடியினர்கள், குடிசை தொழிலாளர்கள் போன்றவர்கள் பல்வேறு வழிகளில் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை நம்ம போன வகுப்பில் படித்தோம். அதில் ஒரு பிரிவினர் நகோடிகள் என்பவர்கள் தங்களுடைய கட்டை விரலை வெட்டி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததை படித்தோம். அதோடு இந்தியாவிலும் கேரளத்திலும் முதன்முறையாக ரயில் போக்குவரத்து வந்ததையெல்லாம் போன வகுப்பில் நாம படித்தோம். அதோடு தொடர்பு கொண்டுள்ள கேள்வி பதில்கள் எல்லாம் நீங்க எழுதி படிச்சிருப்பீங்க. இப்ப நாம அடுத்த வகுப்பிற்கு, அதாவது நாம விவசாயிகள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள், நெசவாளர்கள் எப்படியெல்லாம் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை நாம் போன வகுப்புல பார்த்தோம். இப்படி பல்வேறு பிரிவினர்கள் அவர்களுடைய சட்டம் அவங்களுடைய துன்புறுத்தலுக்கெல்லாம் உள்ளாகி துன்பப்பட்ட போது அவங்க என்ன செய்தாங்க? தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க துவங்கினார். அந்த எதிர்ப்புகள் எப்படி போராட்டங்களாக மாறிய அப்படி 18ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியில் பல்வேறு போராட்டங்கள் உருவாகும். அதுல முக்கியமான போராட்டங்கள் சந்நியாசி போராட்டம், ஃபக்கீர் போராட்டம். இவை அந்த 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நடந்த முக்கியமான சில போராட்டங்களாகும். அதே மாதிரி 19ஆம் நூற்றாண்டுல கேரளத்தினுடைய அந்த மலபார் பகுதியிலையும் எனது சில போராட்டங்கள் குத்தகை குடியான்களாக இருந்த மாப்பிள்ளைமார்கள் இந்த எதிர்த்து நிற்றலுக்கு அவங்களும் என்ன செய்தாங்க? உறுதுணையாக வந்தார்கள். அப்படி அவர்கள் சேர்ந்து நடத்திய ஒரு போராட்டம் தான் மாப்பிள்ளை கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனது மாப்பிள்ளை கழகம். அதே நேரத்தில் வங்காளத்திலையும் இதே போல ஒரு போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தினுடைய பேரு பிராசிக் கழகம். பல்வேறு போராட்டங்களை நாம் தெரிஞ்சு கொண்ட சன்னியாசி போராட்டம், ஃபக்கீர் போராட்டம், மாப்பிளை கழகம், பிராசி கழகம் என பல்வேறு போராட்டங்கள் அங்கங்கே நடந்தது. இதே நேரத்தில் இந்த பழங்குடியினர்கள் அவர்களும் துன்புறுத்தப்பட்டாங்க. அப்படி துன்புறுத்தப்பட்ட போது எதிர்த்து நின்ற பல்வேறு பழங்குடியினர்கள், அந்த பழங்குடியினர்களுடைய பிரிவினர்கள் யார் என்று பார்ப்போமா? பாருங்க, மராத்தாவில் பீலுகள், அகமது நகரில் கோலிகள், சோட்டா நாகபுரியில் கோளுகள், ராஜ்மகல் குன்றில் சாந்தல்கள், வயநாட்டில் குருட்சியர்கள். இவங்கெல்லாம் யாரு? பல்வேறு பழங்குடியினர் ஆகும். இப்ப நம்ம பல பெயர்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? இவங்க எல்லாம் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியினர். இவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? துன்புறுத்தப்பட்டார்கள். அப்போ அவங்க அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் சொல்றது சாந்தாள் போராட்டம். இந்த போராட்டம் சாந்தாள் போராட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வங்காளத்துல ராஜ்மகல் குன்று என்ற ஒரு பகுதியில் வாழ்ந்த பழங்குடியினர் தான் சாந்தாள்கள். இவங்க கம்பெனியின் கீழ் நிறைய துன்புறுத்தப்பட்டு இவங்களுக்கு வரியெல்லாம் கொடுக்க முடியாம இவங்க கடன்காரர்களை, இந்த கடன் கொடுப்பாங்க இல்லையா, அவங்களை நாடி பட்டிக்கு பணம் வாங்கி எனது நிறைய துன்புறுத்தப்பட்டாங்க. அப்படி அவங்க என்ன செய்தாங்க? கம்பெனிக்கு எதிராக போராடினார்கள். அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்கியவர்கள்
சித்து கான்கு அப்படி என்பவர்கள் தான் எழுச்சிதாங்க அந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்க. அந்த சாந்தால் போராட்டத்துல 15,000 மேற்பட்ட சாந்தால் பழங்குடியினர்கள் என்ன செய்தாங்க, உயிரிழந்தார். இரத்த வெள்ளம் அப்படி ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தை நம்முடைய புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய வலது பகுதியில் ஒரு பாடல் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. பாருங்க, ஒரு சாந்தால் பழங்குடியின பாட்டு. சிதோ நீ ஏன் இவ்வாறு குருதியில் நனைந்திருக்கிறாய், கான்கு நீ ஏன் இவ்வாறு கூழ் கூழ் என அலறுகிறாய், இந்த வணிகர்கள் திருடர்கள் மண்ணில்லாதவர்களாக்கினர் நம்மை, நமது மக்களுக்காக நாம் குருதியில் நனைந்திருக்கிறோம். பாத்தீங்களா, அந்த சித்து கான்கு என்பவர்கள் தான் இந்த சாந்தால் போராட்டத்துக்கு தலைமை தாங்கினாங்க. அவங்க என்னது காயப்பட்டு கிடக்குறாங்க. அப்ப யாரோ பாட்டின ஒரு பாடல் வரிகளை இங்கு கொடுக்கப்பட்டது. இதுலேருந்தே நமக்கு தெரியும் அந்த போராட்டம் எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கும் என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். இப்படி பழங்குடியினர்கள் என்ன செய்தாங்க, அவர்களை எதிர்த்து போராடினார்கள். அது மட்டுமல்லாம இந்த நாட்டரசர்கள், சிறு பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய நாட்டரசர்களும் என்ன செய்தாங்க, இவங்களை எதிர்க்க தொடங்குறாங்க. பல்வேறு சட்டங்களை இயற்றி எனது நாட்டரசுகளை எல்லாம் கைப்பற்றி அவங்களுடைய ஆட்சிக்குள்ள கொண்டு வர முயன்றார்கள். அதனால என்னாச்சு, இந்த நாட்டரசர்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்த நாட்டரசர்களும் கூட என்ன செய்தாங்க, இந்த கம்பெனிக்கு எதிராக போராட துவங்கினார். அப்படி சில நாட்டரசர்களும் அவர்களுக்கு எதிராக போராடினார். அவங்க யாருன்னு பார்ப்போமா, அவுதில் ராஜா சையத் சிங், திருநெல்வேலியில் வீரபாண்டிய கட்டபொம்மன், சிவகங்கையில் மருத பாண்டியர், மலபாரில் பழசி ராஜா, கர்நாடகவில் சித்தூர் சன்னம்மா, திருவிதாங்கூரில் வேலுத்தன், கொச்சியில் பாலியத்தச்சன். பாருங்க, கட்டபொம்மன், வீரபாண்டிய கட்டபொம்மன் கேள்விப்பட்டீங்களா, அவர் ஒரு நாட்டரசர். அவர் என்ன செய்தாரு, ஆங்கிலேயர்கள் என வரி கேட்டாங்க. இப்ப என்ன சொன்னாரு, நீ எனக்கு மாமனா மச்சானா அப்படின்னு கேட்டார் இல்லையா. அந்த சினிமாலாம் பார்த்தா அந்த டைலாக் எல்லாம் தெரியும். அப்படி அவங்க எல்லாம் நினைச்சதாங்க எதிர்த்தார்கள். வீரபாண்டிய கட்டபொம்மனும், கேரளாவில் பழசி ராஜா, வேலு தம்பி தளவா, பாலியத்தச்சன் போன்றவர்கள் எல்லாம் நினைச்சதாங்க எதிர்த்தார்கள். அப்ப கேரளாவில் வடக்கு மலபார் கோட்டை பகுதியில் வரி வசூலிப்பதை தொடர்ந்து இந்த ஆங்கிலேயர்களுக்கும் பழசி ராஜாவுக்கும் இடையில் ஒரு எனது சண்டை வந்துச்சு. பழசி ராஜா கேள்விப்பட்டிருக்கீங்களா, கேரள சிங்கம். கேரள சிங்கம் என அழைக்கப்படுவார் யார், பழசி ராஜா. இவர் என்ன செய்தாரு, வயநாடில் உள்ள காடுகளில் ஒழிந்திருந்து என்ன செய்தார், இந்த கொரில்லா போர் முறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த போர் முறை நடத்தினார். கொரில்லா போர் முறை. இவருக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்க. தலைக்கல், சந்து, பாலியத்தச்சன் போன்றவர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க, இவருக்கு உதவி பண்ணாங்க. இப்படி இவர் என்ன செய்தார், போர் நடத்தினாரு. இறுதியில் என்னது, இவர் இறந்து போனார். ஆனா பழசி ராஜா என்பவர் பெரிய ஒரு வீரர். அவர் என்ன செய்தார், கேரளாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடினார். அவருடைய அந்த பெருமையை உணர்த்தும் வண்ணம் ஆங்கிலேய கலெக்டரா இருந்த ஒருவர் அவருடைய ஒரு குறிப்பில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது அவருடைய அவரை எவ்வளவுக்கு மரியாதையா இது வச்சிருக்காங்க அப்படி என்பதை. அதாவது அந்த பகுதியில நீல கட்டத்தில் ஒரு பகுதி கொடுத்துருவாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் பயணம் செய்திருந்த பல்லக்கில் எனது பழசி ராஜா இறந்தப்புறம் அவருடைய உடலை அதில் வச்சு வேறொரு பல்லக்கில் அவருடைய மனைவியையும் இருந்து எங்க மானந்தவாடிக்கு, மானந்தவாடி சொல்றேங்க, வயநாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு போய் அங்குள்ள பிராமணர்களை எல்லாம் அழைத்து அரசு மரியாதையோடு அவருக்கு இறுதிச் சடங்குகள் செய்யப்பட சொன்னார்.
அவ்வளவுக்கு இறந்த பிறகும் அவரை மதிக்கிற அளவுக்கு அவர் என்ன செய்தார், சிறந்த ஒரு வீரராக இருந்தார். பல்வேறு பிரிவினர்கள் எனது ஆங்கிலேய இந்த கிழக்கிந்திய கம்பெனியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார். இதே நேரத்தில் திருவிதாங்கூரில் பாருங்க தளவாயாக இருந்த வேலுத்தம்பி என்பவர் அவரும் என்ன செய்தார், இவர்களுடைய இந்த துன்புறுத்தல் சட்டத்திட்டங்களுக்கு எதிராக தான் போராடினார். அப்படி அவர் என்ன செய்தார், குண்டலை என்னும் இடத்தில் இவர்களுக்கு எதிராக ஒரு அறைகூவலை விட்டார். 1809 ஆண்டில் ஒரு அறைகூவலை விட்டார். அதுக்கு பேர் தான் என்னது, குண்டரை விளம்பரம். என்னது, குண்டரை விளம்பரம். இந்த குண்டரைங்கிற இடம் எங்க இருக்கு, கேரளாவில் கொல்லம் மாவட்டத்தில் இந்த இடம். அப்போ இந்த திருவிதாங்கூருடைய பகுதியில் ஆங்கிலேயர்களை எதிர்த்த யாரு, வேலுத்தம்பி தளவாய். இப்படி பல்வேறு பிரிவினர்கள் ஆங்காங்கே இந்த எதிர்த்து நிற்றல்கள் எதிர்ப்புகளை எல்லாம் தெரிவித்தாங்க, வெற்றி அடையவில்லை. 1857 எனது ஒரு ஒருங்கிணைந்த போராட்டத்திற்கு வழிவகுத்தது. அவங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் சிப்பாய்கள் கூட அவங்களுக்கு எதிராக என்ன செய்தாங்க, செயல்பட தொடங்கினாங்க. அங்க அப்படி சிப்பாய்கள் அவங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஒரு காரணம், புதியதாக ஒரு வகை என்ஃபீல்டு துப்பாக்கி, துப்பாக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, என்ஃபீல்டு துப்பாக்கி கொண்டு வரப்பட்டது. அந்த துப்பாக்கியில் பண்டி பசு போன்ற விலங்குகளுடைய கொழுப்பை தேய்க்க பயன்படுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா உணவு வகைகள், அந்த கோதுமையில் இந்த எலும்பு, விலங்குகளுடைய எலும்புன்னு சொல்லுவாங்க எள்ளு, அதை பொடித்து அதன் பொடி சேர்க்கப்பட்டதாக அறியப்பட்டது. அப்போ என்ன செய்தாங்க, இந்த சிப்பாய்கள் என்ன செய்தாங்க, கொந்தளித்துட்டார். அது மட்டுமல்ல, சிப்பாய்களுக்கு அதிக நேர வேலை, குறைந்தபட்ச சம்பளம், அடிமைத்தனம், இப்படி பல்வேறு காரணங்களால் என்ன செய்தாங்க, இந்த சிப்பாய்களும் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டாங்க. பாருங்க, சிப்பாய்களுக்கு எதிராக, இந்த சிப்பாய்களுக்கு எதிராக இல்ல, சிப்பாய்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான சில காரணங்கள் பாருங்க, குறைந்த சம்பளம், அதிக நேர வேலை, விடுப்பு இல்லாமை, அடிமைகளிடம் நடந்து கொள்வது போன்ற அதிகாரிகளின் நடவடிக்கைகள், மோசமான உணவு, இவை நான் எனது இந்த சிப்பாய்களை அவர்களுக்கு எதிராக செயல்பட வைத்தது. இப்படி முதல்ல எனது விவசாயிகள், நெசவாளர்கள், பழங்குடியினர்கள், அடுத்த பாருங்க நாட்டரசர்கள், இப்ப அவங்க கூட இந்த சிப்பாய்களும் என்ன செய்தாங்க, எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டாங்க. இதே போன்று பல்வேறு பகுதிகளில் எனது இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றது. அப்படி மங்கள் பாண்டே, ஜான்சி ராணி லட்சுமிபாய், தாந்தியா தோபி, இப்படி பல தலைவர்கள் பலரும் என்ன செய்தாங்க, எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இரண்டாம் பகதூர் ஷா என்பவரை ஒரு பேரரசராக அறிவித்து அவருடைய தலைமையில் என்ன செய்தாங்க, போராடினாங்க. ஆனா அந்த போராட்டமும் என்ன செய்யல, வெற்றி அடையவில்லை. இந்த இரண்டாம் பகதூர் ஷாவை நாடு கடத்த தீர்மானித்தார். இந்த போராட்டம் வெற்றி பெறாததற்கு சில காரணங்கள் இருந்தது, என்னன்னு பார்ப்போமா. பாருங்க, வட இந்தியாவில் பெரும்பாலான இடங்களிலும் போராட்டம் நடந்தது என்றாலும் இப்போராட்டத்திற்கு ஒருங்கிணைந்த தன்மை இருக்கவில்லை. போராட்ட வீரர்களோடு ஒப்பிடும்போது இராணுவ பலமும் ஒற்றுமையும் சிறந்த ஆயுதங்களும் கம்பெனிக்குத்தான் இருந்தன. இந்தியர்களில் அனைத்து பிரிவர்களாலும் பிரிவினர்களுடைய ஆதரவையும் பெறுவதில் போராட்ட வீரர்கள் தோல்வியடைந்தனர். ஆங்கிலேய கல்வி பெற்ற இந்தியர்கள் போராட்டத்திற்கு எதிராக இருந்தனர். செல்வந்தர்களான நாட்டரசர்கள் கம்பெனிக்கு ஆதரவு அளித்தனர். இந்த போராட்டம் தோல்வி அடைந்திருந்தாலும் அதிலும் ஒரு பெரிய வெற்றி, மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டார்கள் என்பது ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது. இப்படி
போராட்டம் தாங்கியவர்களை குறித்து ஒரு அட்டவணை புத்தகத்தில் கொடுத்திருக்கு பாருங்க. ஒரு அட்டவணை கொடுத்திருக்கான், போராட்டம் நடந்த இடங்கள், தலைமை தாங்கியவர் ஜான்சி, ராணி லட்சுமி பாய் அப்படின்னு கொடுத்திருக்கு இல்லையா. நீங்க மேல ஒரு இந்திய வரைபடம் கொடுத்திருக்கு, அதுல பல்வேறு இடங்கள் போராட்டம் நடந்த இடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதிலிருந்து என்ன செய்யணும், இந்த போராட்டங்கள் நடந்த இடங்களையும் அதற்கு தலைமை தாங்கியவர்களையும் என்ன செய்யணும், பெயர்களை வரிசையாக எழுத வேண்டும். எந்தெந்த இடங்களில் போராட்டம் நடந்தது, அதற்கு யார் தலைமை தாங்கினார்கள் என்பதை நாம் என்ன செய்யணும், இந்த அட்டவணையில எழுத வேண்டும். இப்படி பல்வேறு போராட்டங்கள் நடந்தது. இப்படி 1857 நடந்த அந்த முதல் விடுதலை போர் இந்தியாவில் பல மாற்றங்களையும் ஏற்படுத்தி, அதன் பிறகு 1858 பிரிட்டிஷ் ராணி, பிரிட்டிஷ் அரசு என்ன செய்தாங்க, ஒரு அறிக்கையை விடுத்து இந்த கம்பெனி ஆட்சியை நிறுத்திவிட்டு அவங்களுடைய அந்த ராணியினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்குள் என்ன செய்தாங்க, இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்களுடைய ஆட்சியில என்னென்ன நடந்தது என்பதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது என்னது, பல்வேறு விதமான பழங்குடியினர்கள் என்ன செய்தாங்க, அவங்களுடைய ஆட்சியின் கீழ் துன்பப்பட்டார்கள், தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். நாம அந்த பழங்குடியினர்களுடைய பேர்களை எல்லாம் பார்த்தோம். அதுல முக்கியமாக நடந்த ஒரு போராட்டம் தான் இது, சாந்தாள் போராட்டம். அந்த சாந்தாள் போராட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் யாரு, சித்துவும் கான்குவும். அதே மாதிரி 18 நூற்றாண்டினுடைய இறுதியில் நடந்த சில போராட்டங்களுடைய பெயர் பார்த்தோம். இதெல்லாம் சன்னியாசி போராட்டம், ஃபக்கீர் போராட்டம். 19 நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலும் சில போராட்டங்கள் நடந்தது, அதெல்லாம் மலபார் கழகம், பிராசி கழகம் என்பதை பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், அவர்களை எதிர்த்த நாட்டரசர்களை பார்த்தோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா பகுதியில் உள்ள சில நாட்டரசர்களை பார்த்தோம். யாரெல்லாம், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது பாண்டியர்கள், பழசி ராஜா, வேலுத்தம்பி தளவாய் போன்றவர்களை பற்றி பார்த்தோம். அதுல கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற ஒரு போராட்ட தலைவர் யாரு, பழசி ராஜா, கேரள சிங்கம் என அழைக்கப்படுவர் பழசி ராஜா. அவருடைய போர் முறை எது, அவருக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்க, அவருடைய மரணத்துக்கு பிறகும் அவருக்கு நடத்தப்பட்ட அந்த இறுதி சடங்கு எவ்வளவு மரியாதையாக இருந்தது என்பதை நாம தெரிந்து கொண்டோம். அது மட்டுமா, அவர்களோடு அந்த ஆங்கிலேயர்களோடு சேர்ந்து பணிபுரிந்து கொண்டிருந்த சிப்பாய்கள், ராணுவ வீரர்கள் கூட அவர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். அதற்கான காரணத்தை நாம பார்த்தோம் இல்லையா, அவர்களுடைய உணவில் எனது எலும்பு பொடி சேர்க்கப்பட்டது, என்ஃபீல்டு துப்பாக்கியில பன்றி பசு போன்றவின் கொழுப்புகள் சேர்க்கப்பட்டன. அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்கான சில காரணங்களை பார்த்தோம். எனது குறைந்தபட்ச சம்பளம், விடுப்பு இல்லை, அதிக வேலை, அடிமைகளை போன்று நடத்துதல், இதனால என்ன செய்தாங்க, சிப்பாய்களும் என்ன செய்தாங்க, அவர்களை எதிர்த்தாங்க. அதே நேரத்தில் இந்தியாவுடைய பல்வேறு பகுதியில் உள்ள வேறு நாட்டரசர்களையும் பார்த்தோம் இல்லையா, மங்கள் பாண்டே, காந்தியா தோபி, ராணி லட்சுமிபாய், இவர்கள்லாம் சேர்ந்து எனது பகதூர் ஷாவுடைய தலைமையில் நடத்திய போராட்டத்தை பார்த்தாதான் இந்தியாவுடைய முதல் விடுதலை போர். அது நடந்த ஆண்டு 1857. அந்த போராட்டம் தோல்வி அடைவதற்கான காரணத்தையும் நாம பார்த்தோம். இருந்தாலும் எனது மக்கள் பல இடங்களிலும் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள் என்பதுதான் அந்த போராட்டத்தினுடைய பெரிய வெற்றி. அதன் காரணமாக இந்தியாவில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டன. அப்படி 1858 கிழக்கிந்திய கம்பெனியிலிருந்து ஆட்சி ராணியின் நேரடி ஆட்சிக்குள் பட்டது. இந்த பாடம் முழுவதும் ஆங்கிலேயர்களுடைய
துன்புறுத்தல்கள் கொடுமைகள் அதற்கு எதிராக செயல்பட்ட இந்தியாவில் உள்ள பல்வேறு பிரிவினர்களை பற்றியும் பல்வேறு போராட்டங்களை பற்றியும் பல்வேறு தலைவர்கள் அவர்களை எதிர்த்து நின்றதையும் நாம் இந்த பாடப்பகுதியிலிருந்து தெரிந்து கொண்டோம். இவை அனைத்தும் உங்களுக்கு புரிந்திருக்கும் நினைக்கிறேன். நீங்க என்ன செய்யணும், புத்தகத்தை 4-5 முறை நன்றாக வாசிக்க வேண்டும். வாசித்து இதில் உள்ள கேள்வி பதில்களை எல்லாம் என்ன செய்யணும், உங்களுடைய குறிப்பேட்டில் எழுதணும். எழுதி உங்களுடைய ஆசிரியர்களுக்கு அனுப்பணும். ஓகே, பாய்.